பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் துறைகளாக பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு வண்ணக் கோலமிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்பது என்றும் தங்களது வாக்கை விற்க மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆய்வு செய்தார். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 374 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்கு இயந்திரங்கள் அனைத்துக் கட்சியினர் முன்னிலையில் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா ஆகியோரிடம் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். வேலூரில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் டாக்டர் அம்பேத்கர் நகரில் ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி அம்மனை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து பாலாற்றங்கரைக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து உப்பு, மிளகு, சுண்டல், கொழுக்கட்டை உள்ளிட்டவைகளை அம்மன் மீது வைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் வந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பிக்கிலி கிராமத்தில் உள்ள மகா அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழாவை ஒட்டி அம்மன் கோவில் முன்பு தீ விதித்தல், அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பிக்கிலி கொல்லப்பட்டி மயானத்தில் கோழி மற்றும் ஆட்டுக்கடா ரத்தம் குடித்து மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதேபோல பாப்பாரப்பட்டி அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழாவில் அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது முதுகில் அலகு குத்திக் கொண்டு மினி லாரி மற்றும் அம்மன் பல்லக்கு வாகனங்களை இழுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவிலில் 53 ஆண்டு பிரம்மோற்சவம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கோவிலின் மூலவர் கோதண்ட ராமசுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிலில் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 10 சவரன் நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவையாறு அடுத்த நாகத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன். நள்ளிரவு இவர்களது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகைகள் மற்றும் 3000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதனையடுத்து காலையில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நாகராஜன் நடுக்காவிரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் மோப்பநாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் இந்த நிகழ்வு குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மர்மநபர்களை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே கரும்பு தோட்டம் இருந்து சாம்பலானது. அங்குள்ள எடக்குப்பம் கிராமத்தில் ஆண்டியப்பன் என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் கரும்பு தோட்டம் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் வருவதற்குள் கரும்பு தோட்டம் முற்றிலும் இருந்து சேதமானது. போலீசாரிடம் முதற்கட்ட விசாரணையில் இந்த தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது.